Welcome back to Science Video, class from 8th standard. Dear students, already we have learned some topic from this chapter. What are they now? Recall the topic. Yes. First one, sowing. Sowing Tamil meaning vidithal. Yes. So two method of sowing. First one, modern method of sowing, and other one, traditional method of sowing. Other one topic, adding manure and fertilizers. Yes. So land la manure and fertilizers use pandradhanaala enna enna அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், மேனர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்க்கான டிஃப்ரென்சேஷன் அண்ட் ஃபைனலி மேனருக்கான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துருந்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு நியூ டாபிக் ஃப்ரம் சேம் லெசன். ஓகேங்களா? ஃபார் இரிகேஷன். இரிகேஷன் மீன்ஸ் நீர் பாய்ச்சுதல். ஓகேங்களா? ஆல் லிவிங் பீன்ஸ் நீட் வாட்டர் டு லிவ். வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ உயிருள்ள அனைத்துக்குமே ப்ராப்பராக க்ரோத் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் தான். ஓகேங்களா? அலாங் வித் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் ஆல்சோ அப்சர்வ்டு. பிளான்ட்ஸ் கண்டைன்ஸ் நியர்லி 90% ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் எசென்ஷியல் பிகாஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் டஸ் நாட் டேக் பிளேஸ் அண்டர் ட்ரை கண்டிஷன்ஸ். எஸ். ஸோ ஒரு சீட்ஸ் வந்து ஜெர்மினேஷனுக்கு இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல 90% ஆஃப் வாட்டர் முக்கியமாக தேவையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரையான பிளேஸ் ட்ரையாக இருந்தது அப்படின்னா அந்த பிளேசஸில் சீட்ஸ் வந்து ஜெர்மினேஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. நியூட்ரியன்ஸ் டிசால்வ்டு இன் வாட்டர் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் டு ஈச் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ். எஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் நவ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய வாட்டரால் டிசால்வ்ட் ஆகும். டிசால்வ்னா கரையும். கரைஞ்சி அந்த வாட்டரை அந்த டிசால்வ் ஆனக்கூடிய அந்த வாட்டரை ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்னா கடத்துதல். ஸோ ரூட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி ஸ்டெம்மு லீஃபு ஃப்ளாஸு ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு ஈச் ஒன் பார்ட்டுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்போர்னால் கடத்தும். ஓகேங்களா? ப்ரொடக்ட் த க்ராப் ஃப்ரம் போத் ஃப்ராஸ்ட் அண்டு ஹாட் ஏர் கரண்ட்ஸ். எஸ். ஸோ நம்ம பனி அண்டு சனி இதில் சனி சீசன் இது ரெண்டுமே தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா மெயின்டைனாக பாதுகாக்கணும். த மெயின்டைன் த மாய்ச்சர் ஆஃப் த கிராப் ஹெல்த்தி கிராப் க்ரோத் த ஃபீல்ட்ஸ். எஸ். நம்ம ஒரு கிராப் வந்து ஹெல்த்தியாக க்ரோத் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கம்பல்சரி நம்ம ரெகுலராக மாய்ச்சரை என்ன பண்ணி ஆகணும்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி இருந்தால் தான் ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். த சப்ளை ஆஃப் வாட்டர் கிராப் அட் ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு இரிகேஷன். த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் வேரியஸ் ஃப்ரம் கிராப் டு கிராப். எஸ். ஸோ நம்ம வாட்டர் சப்ளை பண்ணுறது வேரியேஷன் ஐ மீன் டைப்ஸாக இருக்குது. கிராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் சப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராப் டு கிராப் ஐ மீன் ரைஸ் அண்டு வீட். ஸோ ரைஸுக்கு நம்ம வீட்ஸ் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா வாட்டர் சப்ளை பண்ணுவோம். ஸோ அதில் ஹியூமிடிட்டி இருந்துகிட்டே இருக்கணும், மாய்ச்சர் இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் வீட்டுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம வாட்டர் சப்ளை பண்ணுறது அதிகமாக தேவைப்படாது. ஓகேங்களா? அது ட்ரையான பிளேசஸாக இருந்தாலும் கூட அது ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், சாயில் டு சாயில். எஸ். ஸோ சம் ஆஃப் சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் சப்ளை பண்ணும். சம் ஆஃப் சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் சப்ளை பண்ணும். அண்ட் சீசன் டு சீசன். எஸ். சீசன் டு சீசன் காலநிலைகளுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஐ மீன் ரெய்னி சீசன் அண்டு சனி சீசன். எஸ். ரெய்னி சீசனில் நம்ம வாட்டர் சப்ளை பண்ணுற அவசியம் இருக்காது. இதுவே சனி சீசன் டைமில் வாட்டர் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக ரிலீசஸ் ஆகும். ஸோ அப்போ லாட் ஆஃப் வாட்டர் அங்கே ரிலீசஸ் ஆகுறதுனால ஹை குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ணி ஆகும் அப்படின்னா அதுக்கு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். எஸ். நீர்களுடைய வள ஆதாரம் எங்கெங்கே இருக்குது, நீர் எந்தெந்த பிளேசஸில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வெல்ஸ், டியூபெல்ஸ், பாயிண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்டு கேனல்ஸ் இதெல்லாம் நீரினுடைய வள ஆதாரங்கள். எஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் ஐ மீன் பாரம்பரியமான முறையை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம நீர் பாய்ச்சிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை ஃபோர் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மோட். எஸ். மோட் சிஸ்டம் இது யூஸ்வலி நம்ம கேனலில் வந்து வாட்டர் எடுத்து நம்ம லேண்டில் சப்ளை பண்ணுறது தான். இது யூஸ்வல் மெத்தடு, சிம்பிள் மெத்தட். அண்ட் செகண்ட் ஒன், செயின் பம்ப் மெத்தட். ஸோ இங்கே ஒன் எண்ட் அண்ட் அதர் ஆப்போசிட் எண்ட்லேயுமே இந்த வீல்ஸில் பக்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கெட் ரொட்டேட்டில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆப்போசிட் ஐ மீன் அப்பர் மேலே போகும்போது வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீசஸ் பண்ணும், சப்ளை பண்ணும். ஸோ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா லேண்டுக்கு சப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது செயின் பம்ப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ட்ராஹட் சிஸ்டம். ட்ராஹட் சிஸ்டம்
ஸோ இங்கே பாருங்கள், இந்த அனிமல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே வரும், சுற்றிட்டு வரும். ஸோ அப்படி சுற்றிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த வீல்ஸும் ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது இந்த எம்டி பக்கெட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய வாட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிலீசஸ் பண்ணும். ஸோ இந்த மெத்தடே ராஹட் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டேக்லி சிஸ்டம். சரி, டேக்லி மெத்தடு. ஸோ ஆப்போசிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹை வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பர்சன் வந்து ஈஸியாகவே பக்கெட்டை இங்கே வந்து உள்ள விட்டாங்க அப்படின்னா அதில் வாட்டர் எடுத்துகிட்டு வெளில வந்து என்ன பண்ணும், நமக்கு ஈஸியாகவே கொடுத்துருது. டேக்லி சிஸ்டம் சிம்பிள், வெரி சிம்பிள் மெத்தட் டேக்லி சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். எஸ், மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷனில் நம்ம டூ மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம். ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அப்படின்றது தெளிப்பான் முறை. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோஃபிமெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா ஸ்ப்ரேயிங் மெத்தடில். ஸோ அந்த மெத்தடை வந்து பார்த்தா ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம். ஓகேங்களா. இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில். ஸோ இந்த பைப்பை வந்து ஒன் பை ஒன்னாக அந்த பைப் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் அந்த வாட்டர் என்ன பண்ணால் ஸ்ப்ரே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுல மோஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன மீஸ் அப்படின்னா, நமக்கு வாட்டர் வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ ஈஸியாக இந்த பிளான்டேஷனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான காஃபி இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் ட்ரிப் சிஸ்டம். ட்ரிப் சிஸ்டம் அப்படின்றது சொட்டு நீர் பாய்ச்சும் முறை. இன் திஸ் சிஸ்டம் த வாட்டர் ஃபில்ஸ் ட்ராப் பை ட்ராப் டைரக்ட்லி நியர் த ரூட்ஸ். எஸ். ஸோ ட்ராப் பை ட்ராப்பாக நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கும், அந்த ரூட்ஸ் தான் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ட்ராப் பை ட்ராப் டைரக்ட்லி நியர் த ரூட்ஸ். ஸோ இன் திஸ் கால்டு ட்ரிப் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் எ பெஸ்ட் டெக்னிக் ஃபார் வாட்டரிங் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் கார்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ ஈஸியாகவே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கார்டன் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரோத் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வாட்டர் இஸ் நாட் வேஸ்ட் அட் ஆல். ஸோ இந்த மெத்தடில் வாட்டர் வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ வாட்டர் கம்மியாக இருக்கிற டைமில் கூட, வாட்டர் இஸ் புவர், தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் கூட நம்ம இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மோஸ்ட் ஆஃப் கெயின் தான் கிடைக்கும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ். எஸ், ஐ மீன் வீட்ஸ் அப்படின்றது அன்வான்டாக லேண்டில் க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ஸை சொல்கிறது தான் நம்ம வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். வை மீன்ஸ், ஏன் மீன்ஸ் நம்ம வீட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கும், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாட்டர் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிராப்புக்கு தான் பண்ணுவோம். ஸோ கிராப் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் கிராப் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஹர்வஸ்டிங் டைமில் நமக்கு ஹையஸ்ட்டான ஏல்டு கிடைக்கும். பட் இந்த வீட்ஸ் என்ன பண்ணிக்கும், நம்ம இம்ப்ளிமெண்ட் சப்ளை பண்ணக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராப்புக்கு கொடுக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, இந்த வீட்ஸை நம்ம வீட்ஸிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. A field many other undesirable plants may be growth naturally along with the crop. Yes, undesirable plants தான் தேவையே இல்லாமல் பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் இஸ் கால்டு வீடிங். ஸோ ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் இஸ் கால்டு வீடிங். வீடிங் இஸ் நெசசரி சின்ஸ் வீட்ஸ் கம்ப்ளீட் வித் த க்ராப் பிளான்ட்ஸ் ஃபார்ம் வாட்டர் நியூட்ரியன்ட் ஸ்பேஸ் அண்ட் லைட். எஸ். ஸோ அந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய வாட்டர் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் லைட் வெளிச்சம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கும், அது கவர் பண்ணிக்கும். ஸோ கவர் பண்ணுறதானே நம்ம க்ரோத் பண்ணக்கூடிய அந்த கிராப் என்ன பண்ண அது அஃபெக்ட் ஆகும். ஐ மீன்ஸ் ஈஸியாக என்ன ஆகும், க்ரோத் ஆகும், அஃபெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலி, நம்ம ஹர்வஸ்டிங் பண்ணும்போது அங்கே சம் ஆஃப் பாய்சனஸ் பிளான்ட்ஸ் கூட அங்கே என்ன இருக்கலாம், க்ரோத் ஆகலாம். ஸோ அப்போ அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, வீட்ஸ் ரிங் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, கெமிக்கல் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்ஸ் இட் பண்ண போகிறோம். ஐ மீன் வீட்ஸ் ஆர் ஆல்சோ கண்ட்ரோல்ட் பை த யூஸிங் கிரிட்டைன் கெமிக்கல்ஸ் ஆர் வீட் சீட்ஸ். எஸ், லைக் 2,4-D தேர் ஆர் ஸ்ப்ரை இன் த ஃபீல்டு டு கில் த வீட்ஸ். 2,4-D கெமிக்கலில் தான் நம்ம வாட்டரில் டைல்யூட் பண்ணுவாங்க. டைல்யூட்னா கரைய வைப்பாங்க, கரைச்சிட்டு அதை எக்ஸ்டீன் த ரெக்கார்டிட் அண்ட் ஸ்ப்ரைட் இன் த ஃபீல்டு வித் யோர் ஸ்ப்ரேயர். எஸ், நம்ம ஸ்ப்ரேயிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 2,4-D கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது ஈஸியாக என்ன ஆகும், அந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்ப்ரேயிங் ஆஃப் வீட் சீட்ஸ் மெனி அஃபெக்ட் த ஹெல்த் ஆஃப் ஃபார்மர்ஸ். எஸ், நம்ம இந்த மருந்தடிக்கும் போது அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும், அவருடைய நோஸ் மவுத் இதெல்லாம் வந்து அவர் கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி கவர் பண்ணலை அப்படின்னா, அந்த 2,4-D அப்படின்றக்கூடிய அந்த கெமிக்கலை வந்து அந்த ஃபார்மரோடைய நோஸ் மவுத் வழியாக உள்ளே போயிட்டு அது லங்ஸை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அவங்க நோஸ் மவுத் எல்லாம் வந்தவங்க
கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாபிக் ஹர்வஸ்டிங். எஸ், ஹர்வஸ்டிங், அறுவடை செய்தல். ஸோ லாஸ்ட் ஃபைனலி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து லாஸ்ட்டு வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்வஸ்டிங். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. ஓகேங்களா, த கட்டிங் ஆஃப் கிராப் ஆஃப்டர் இட் இஸ் த மேச்சர் இஸ் கால்டு ஹர்வஸ்டிங். மேச்சர் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த பிளான். ஓகேங்களா, ஸோ அந்த நெற்கதிர் அதில் முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு, ரைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம மேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹர்வஸ்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எஸ். யூஸ்வலி டேக் த 3 to 4 month சீரியல் ஸ்கிராப் மேச்சர். ஸோ அது வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கு 3 to 4 month என்ன பண்ணும் அப்படின்னா அது டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ஹர்வஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் நெக்ஸ்ட்டு சிக்கல். ஓகேங்களா, எஸ். இந்த சிக்கலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாரம்பரியமான மெத்தட் அண்ட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணிட்டுருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அந்த சஃப், எஸ், திஸ் ப்ராசஸ் இஸ் கால் த்ரெஷிங். த்ரெஷிங் மீன்ஸ் அந்த சஃப் அப்படின்றது வைக்கோல சொல்லுவாங்க. எஸ், ரைஸையும் சஃப்பையும் தனித்தனியாக செப்ரேஷன் பண்ணுறதுக்கு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷிங். ஓகேங்களா, த மிஷின் இஸ் கால் காம்பைன். இதுதான் வந்து இப்போ அந்த மிஷின் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ரைஸை வந்து ஐ மீன் அந்த நெற்கதிரை வந்து அறுவடை செஞ்சுட்டு, இது வந்து அறுவடை செஞ்சுட்டே போகும். இங்கே இந்த பிளேசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ஐ மீன் அந்த நெற்க நெல் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா கீழே வந்து ஃபெல்லன் ஆகிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து அந்த செஃப் என்ன ஆகும், ரிலீசஸ் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன் அந்த வைக்கோல் ரிலீசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், செப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எ ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரொடியூஸ் இன் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஹார்வெஸ்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதில் அதிகப்படியான ஈல்டும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு கிடச்ச ஆல் த ஒன்மே நம்ம ஈஸியாக வந்து 1 hour, 1 month, 2 month நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லாங்கர் டைம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அது அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு அதை சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னா, சேஃப் ஃப்ரம் மாய்ச்சர், இன்செக்ட்ஸ், ராட்ஸ் அண்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். எஸ், ஸோ இந்த மாய்ச்சர் அப்படி இல்லாமல் ஐ மீன் ஈரப்பதம் இல்லாமல் வச்சுருக்கணும். இன்செக்ட்ஸ், ராட்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இதை அட்டாக் பண்ணாத அளவுக்கு நம்ம சேஃபாக வச்சுருக்கணும். ஹர்வஸ்டட் கிரான்ஸ் ஹாவ் மோர் மாய்ச்சர் இன் ஃப்ரெஷ்லி ஹர்வஸ்டட் கிரைன்ஸ். த ஸ்டோரேஜ் வித்தவுட் ட்ரையிங். எஸ், நம்ம ட்ரைன் பண்ணலை அப்படின்னா அந்த கிரைன்ஸ் என்ன ஆகும், ஸ்பாயில்ட் ஆகிடும். ஸோ அட்டாக்டு பை த ஆர்கனிசம்ஸ். எஸ், ஸோ அது ஈரப்பதமாக இருக்கும்போது ஈஸியாக வந்து ஆர்கனிசம் எல்லாம் அதை அட்டாக் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்ன பண்ணும் அப்படின்னா, த கிரைன்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ட்ரைட் இன் த சன் டு ரெடியூஸ் த மாய்ச்சர். நம்ம சன்ரைஸில் அதை நல்லா ட்ரை பண்ணும்போது இருக்கக்கூடிய மாய்ச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகும்போது நல்லா ட்ரையாக இருக்கும். மாய்ச்சர், ராட்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம், ஃபங்கைஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து அதை என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, எஸ். இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்வலி நம்ம ஹவுஸில் கூட எந்த மெத்தட் யூஸ் பண்ணால், நல்லா சன்லைட்டில் அதை ஸ்டோர் பண்ண, சன்லைட்டில் நல்லா அதை ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு த நீம் லீஃப் எல்லாம் கூட அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் ட்ரைட் நீம் லீஃப் ஆர் யூஸ்ட் ஃபார் த ஸ்டோரிங் ஃபுட் கிரைன்ஸ் அட் ஹோம். எஸ், நம்ம வேப்ப இலையை கூட அதில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் அந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் அதை ஹோல்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த பேட்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஸோ நேச்சுரலான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சி த டேபிளேஷன், மில்க் அண்ட் சோர்ஸஸ். ஐ மீன் ஃபுட் அண்ட் சோர்ஸஸ், மில்க். ஏன்னா இங்கே இருந்தாலும் மில்க்கு கிடைக்கும், யாருக்கிட்ட இருந்தால் கிடைக்கும் அப்படின்னா கவ், பஃபலோ, ஷீகோட் அண்ட் ஷிகாமல். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம் எனி ஒன் யூ ரைட் அண்ட் ஸோ எங்கே எங்கெல்லாம் அந்த சோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றத ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் Many people living in the coastal areas consume fish as a major part of their diet. Yes, coastal அப்படின்னு வந்து கடலோர பகுதிகளை வாழக்கூடிய அந்த மக்கள் ஃபிஷ்ஷை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மெயினான ஒரு இதுவாக, மெயினான ஒரு தொழிலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. யூ ஹாவ் லேர்ன் அபவுட் த ஃபுட் தட் வி ஆப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ். வி ஹாவ் ஜஸ்ட் சீன் தட் த ப்ராசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் involves the number of steps, yes, seeds, sowing, etc. Similarly, animals reared at home or in farms. I mean, வளர்க்க வீட்டில் வளர்க்கக்கூடியது அப்படிலாம் பண்ணைகளில் வளர்க்கக்கூடியது அனிமல்ஸு
ஹாவ் டு பி ப்ரொவைட் வித் ப்ராப்பர் ஃபுட். ஸோ எங்கு நம்ம க்ரோத் வளர்க்கப்பட்டாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரான ஃபுட்டை கொடுக்கும், ஷெல்டர் அண்டு கேர். ஸோ அதை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணோம், கேர் பண்ணிக்கணும். அதை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன் டேஸ்க்கு என்ன பண்ணோம், அதை வாஷ் பண்ணுறது, அதுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் அதுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? வென் திஸ் டன் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல் இஸ் கால்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் லெசன்ஸ் ஹவு டு ப்ரொடியூஸ் த கிராப், ஹவு டு ஸ்டோரேஜ் த சீரியல்ஸ். ஸோ 7 ஸ்டெப்ஸ். What are the steps? You know that? Yes. Sowing, adding manure and fertilizers, storage, harvesting, wheat seeds. So, idha pathiyala nama paathutirundhom, alliya? Yes. This is the end of the lesson. So, next lesson, see the later. Thank you.